ரொம்ப எம்பாரசிங். இன்னைக்கு கூட மறக்கவே முடியாது. ஆனா அவங்க எல்லாம் அசிங்கமா நினைப்பாங்களே. ஆனா நான் பொய்யும் சொல்ல மாட்டேன். ஐயோ இப்ப பயமா இருக்கு. எந்த எந்த விஷயத்தை இவங்க சொல்லுவாங்கன்னே தெரியல. எதுமா இல்ல சோ வந்து அப்போ வந்து நான் ஸ்கூல்லேருந்து ஸ்ட்ரைட்டாக ஷூட்டிங் போனேன். அப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் சூர்யா பார்க்குறேன். அப்போ வந்து ஆன்னு பார்த்து ஆ ரோலெக்ஸ் ஆமாம் பார்த்து அப்படியே ஆன்னு செம்மையாக இருந்தார். ஆன்னு பார்த்துருந்தேன்னா அப்போ அவர் வந்து என்ன ஏதோ குட்டி பொண்ணு மாதிரி பார்த்துட்டாரு. அப்போ வந்து ஹாய்மா ஹவ் இஸ் ஸ்கூல் வெரி குட் அப்படின்னாரு. ஆ எஸ் வெரி குட் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த பாட்டு இருக்குல்ல ஏதோ ஒரு பாட்டு மறந்துட்டேன். அந்த பாட்டில் வந்து என்ன சொன்னாங்க, நீங்கள் அங்கேருந்து ஓடி வரணும், அவர் வந்து அங்கே நிற்பார், இப்படி நிற்பார், நீங்கள் அப்படி இப்படி ஓடி வரணும் அப்படின்னு சொன்னாங்களா. நானும் ஓகே அப்படின்னு சொல்லி அதுதான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் சூர்யா முன்னாடி. அதில் வேற காஸ்ட்யூம் என்ன தெரியுமா, தும்மா தூண்டு ஸ்கர்ட் கொடுத்துட்டாங்க. எனக்கு அந்த மினி ஸ்கர்ட் செட்டே ஆகாது, ஏன்னா என் தொடை மெது வட மாதிரி இருக்கும். ஆமாம் அதனால எனக்கு மினி ஸ்கர்ட் போட்டால் ரொம்ப கான்ஷியஸ் ஆகிடும். அதனால ஆமாம் ஸோ அதனால அவர் அங்கே நின்றுந்தாரா, நான் அப்படியே ஓடி வரணுமா, அப்படியே ஸ்டைலாக ஓடி வந்தேன். கீழே கல் வலுக்கின்னு டொமால் வந்தேன். ஐயோ அவர்லாம் இன்னும் ஹீரோயினே வரல வரலன்னு வெயிட் பண்ணுறாரு. பின்னாடி திரும்பி பார்த்தா டைரக்டர் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க எனக்கு ஹெல்ப் பண்ண. நான் கீழே உட்காந்து சிரிச்சுன்னு இருக்கேன், ஏன்னா அசிங்கமாயிடுச்சு. ஆனால் வீட்டுக்கு போய் பார்த்தா ஃபுல்லாக இங்கே ரெட் ரெட்டாக ஓடான்ச்சிருந்ததா அப்படியே அலாரம் வச்சுட்டேன். வீட்டுக்கு போய் அழுதேன். அங்கே எல்லாரும் முன்னாடியும் நத்திங் அப்படின்ட்டு எப்படி அது என்ன கேப்பில் மெதுவோட புரியலையே. ஆமாம் ஆமாம் அப்படியே ஃபிகராக இருக்காது அப்படியே ஒரு எப்படி சொல்றது. ஆக்சுவலி நீங்க அதுல ஒல்லியா தான் இருந்தீங்க. ப்ளூ ஸ்கர்ட் மாதிரி தான சொல்றீங்க. பிரவுன் ஸ்கர்ட். ஆமா அத பாத்துட்டீங்களா? என்னப்பா வேற லெவல். அவருக்கு ஆரஞ்சு சுத்தி என்ன அவரு சுத்திக்காங்க சுத்திக்காதாங்க. ஓகே இல்ல ஒல்லியா தான் இருந்தாங்கல்ல ரொம்ப குண்டாலாம். ஆனா அது மட்டும் தனியா நிக்கும். அவங்க அப்பத்துல இருந்து நான் சொல்றதுக்கு அழகா அப்படியே தலையாட்டி தலையாட்டி அதை வாங்கிக்கிறாங்க. உள் வாங்கிக்கிறாங்க எந்த அளவுக்கு பாத்தீங்களா? இங்க பேசினாலும் அவங்க எல்லாரையும் ஃபோகஸ் பண்ணிட்டே இருக்காங்க. ஏன்னா அவங்க எனக்கா வந்திருக்காங்க. எங்க நான் கூட இன்னைக்கு உங்களுக்காக தான் வந்திருக்கேன். ஆஹா நீங்க பியாண்ட்வுட்ஸ் கா வந்தீங்க. அவங்க பேமெண்ட் கொடுக்கறாங்கன்னு வந்தீங்க. அப்ப இவங்க ஃப்ரீயா பண்ணி கொடுக்கறாங்க. ஆமா இந்த ஷோ நான் ஃப்ரீயா தாங்க பண்றே. கேளுங்க டைரக்டர் அவங்க தான் ஃப்ரீயா வந்திருக்காங்க. தே ஆர் வேற லெவல். அவங்க டீ காஃபி குடி குடுக்கலனா அவ்வளவுதான். எனக்கோமே வராது. எனக்குள்ள இருக்கிற சிங்கத்தை தொட்டி எழுப்பாதீங்க. நாங்க எழுப்பல அங்கேயே அதை உட்காந்து